இன்றைய நவீன சூழலில் பலரும் அவதிக்கு உள்ளாகக்கூடிய பிரச்சனை அப்படின்னா அது அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனையால் தான். இதுக்கு காரணம் நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது தான் முக்கிய காரணம்னே சொல்லலாம். ஒரு சிலர் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டாலும் கூட அது உடலில் முழுமையாக போய் சேராமல் கூட இருக்கும். அதோட உடல் உறுப்புகளில் ஏதாச்சும் பாதிப்பு இருந்தாலும் கூட இரத்த சோகை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனையை டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சரி செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்ல ஊட்டச்சத்து அதிகமுள்ள உணவுகளை சாப்பிட்டு வந்தாலே இதிலிருந்து முற்றிலுமாக குணமடைய முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க முறைகளை தொடர்ந்து 10 நாட்கள் பின்தொடர்ந்துட்டு வந்தாலே அனிமியா பிரச்சனையில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும், உடலில் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் தமிழ் பில்ஸ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட எல்லா அப்டேட்ஸும் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அனீமியா பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இது அதிக பாதிப்பை ஏற்படுத்துது, இதனால் என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆண்களை விட பெண்கள் தான் இரத்த சோகை பிரச்சனையால் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப குறிப்பாக கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களும் மாதவிடாய் தொந்தரவு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தான் இந்த பிரச்சனை அதிகம் இருக்கு. அப்போ இரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்களை அதிகம் செய்ய உடலுக்கு தேவையானது இரும்பு சத்து தான். மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு 8 மில்லிகிராம் இரும்பு சத்து தேவைப்படுது. ஆனால் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் 16 மில்லிகிராம் இரும்பு சத்து தேவைப்படுது. நம்ம உடலில் இரத்த உற்பத்திக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம இருந்தாதான் இரத்த சோகை பிரச்சனை ஏற்படுது. இந்த ஸ்டேஜில் டாக்டர்ஸ்ட போகும்போது அயன் டானிக் அல்லது டேப்லெட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அனீமியா அப்படிங்கிறது சாதாரண பிரச்சனையாக இல்லாமல் உடலில் நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தும். வாந்தி, மயக்கம், உடல் சோர்வு, தலைவலின்னு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். உடலோட இயக்கம் சீராக இல்லாமல் வேறு சில பிரச்சனைகள் ஏற்படவும் இது காரணமாக இருக்கும். இந்த பிரச்சனை இருந்தால் கட்டாயம் அதை சரி செய்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. சரி, டாக்டர்கிட்ட போகாமல் டேப்லெட்டோ டானிக்கோ எடுத்துக்காம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை, நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எப்படி இந்த இரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுன்னு பார்க்கலாம். முதலாவதா உலர் கருப்பு திராட்சை. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் சரியான முறையில் அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. டெய்லியும் ஒரு 10 திராட்சை சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் 10 திராட்சை அப்படிங்கிறது ஹீமோக்ளோபினோட லெவல் பார்டரில் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த ஹீமோக்ளோபினோட லெவல் 7-8 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு 10 திராட்சை சாப்பிட்டா கரெக்டான லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கையளவு உலர் திராட்சையை தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த திராட்சையை கையிலேயே நல்லா மசிச்சுக்கலாம். அல்லது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் பல் துளக்கிட்டு இதை குடிக்கணும். இதை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தால் ஹீமோக்ளோபின் லெவல் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். இரண்டாவதா மாதுளை பழம். நாட்டு மாதுளை பழம் டெய்லி ஒன்று அப்படியே சாப்பிடணும். சீட்லெஸ் பழம் நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதை தவிர்த்துட்டு விதை இருக்கக்கூடிய நாட்டு மாதுளை பழம் சாப்பிட்டு வந்தாலும் ஹீமோக்ளோபின் நல்லா அதிகரிக்கும். ஒரு சிலர் அரைச்சி ஜூஸாக குடிக்கணும்னு சொல்வாங்க. ஆனால் எந்த பழங்களையுமே அப்படியே சாப்பிடும்போது தான் அதனுடைய சத்துக்கள் முழுமையாக நம்ம உடலுக்கு போய் சேரும். மூன்றாவதா முருங்கைக்கீரை. பொதுவாகவே கீரைகளில் சத்துக்கள் அதிகம் இருக்கும். ஆனால் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து ரொம்பவே அதிகம் இருக்கு. இந்த முருங்கைக்கீரையை சூப்பாகவோ பொரியலாவோ சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். அனீமியா பிரச்சனையில் இருக்கவங்க முருங்கைக்கீரையை சூப் செஞ்சு டெய்லியும் குடிச்சிட்டு வந்தால் இரத்த சோகை நோய்க்கு குட் பை சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கும். நான்காவதா பீட்ரூட். கீரையை போலவே பீட்ரூட்டை உணவில் சேர்த்துக்கிட்டாலும் இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பீட்ரூட்டை பொரியலாகவும் சட்னியாகவும் அல்லது ஜூஸாகவும் கூட எடுத்துக்கலாம். தினமும் வேறு வேறு மெத்தடில் எடுத்துக்கும் போது தினமும் சாப்பிட்றமே அப்படிங்கிற சலிப்பு இருக்காமல் சாப்பிட ஆர்வமாகவும் இருக்கும். முருங்கைக்கீரையும் பீட்ரூட்டும் மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் சாப்பிட்டுட்டு வந்தால் அது சலிப்பாகாது.
ஐந்தாவதா வெஜிடபிள் சூப். அதிக நிறமுள்ள காய்கறிகள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேரட், பீட்ரூட், கத்திரிக்காய், சுரக்காயின்னு எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி சூப் வச்சு அதை குடிச்சிட்டு வந்தாலும் பிளட்ல ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். ஆறாவதா அத்திப்பழம். அத்திப்பழம் பெரும்பாலும் இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது. இந்த அத்திப்பழத்தை அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது தேன்ல ஊற வச்சும் கூட சாப்பிடலாம். இந்த பழத்தை டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தாலும் ஹீமோக்ளோபின் கவுண்ட்ல முன்னேற்றம் இருக்கும். இதை சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற மற்ற உணவுகளில் இருக்க எல்லா சத்துக்களும் முழுமையா நம்ம உடலுக்கு போய் சேரும். சரி, இதெல்லாம் சைவ உணவுல ஹீமோக்ளோபின் அதிகரிக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகள். அசைவத்துல என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆட்டு ஈரல். ஆட்டு ஈரல்ல அதிக அளவிலான புரதமும் இரும்பு சத்தும் இருக்கிறதால வாரத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு முறை இதை சாப்பிட்டா பிளட்ல ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதோட ஆட்டு ரத்தத்தையும் வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து மண்ணீரல். இந்த மண்ணீரலை சுவரொட்டி, கோட்ஸ்பிளின்னு வேற வேற பெயர்களில் சொல்லுவாங்க. இதை ரெகுலரா சாப்பிட்டுட்டே வந்தா ஹீமோக்ளோபின் அதிகரிச்சு இரத்த சோகை பிரச்சனை முடிவுக்கே வந்துடும். இதை மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே அனிமியாங்கிற வார்த்தையை இனி யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. அந்த அளவுக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரி, இவ்வளவையும் எப்படி ஃபாலோ பண்றதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஹீமோக்ளோபின் லெவல் பார்டர்ல இருக்கிறவங்க இதுல ஏதாச்சும் ஒரு முறையை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்லேயே நார்மலுக்கு வந்துடும். தீவிரமான இரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க ஒரு டயட் சார்ட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அதிகபட்சம் 1 மாதத்துல குணமடைந்துடலாம். காலையில வெறும் வயிற்றுல உலர் கருப்பு திராட்சை ஜூஸ் அல்லது முருங்கைக்கீரை சூப் குடிக்கலாம். டீ டைம்னு சொல்லக்கூடிய 11 மணிக்கு மாதுளை பழம் சாப்பிடலாம். மதியம் உணவு நேரத்துல பீட்ரூட் பொரியல் அல்லது முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிடலாம். மாலை நேரத்து டீ டைம்ல வெஜிடபிள் சூப்னு ரெகுலரா இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா கட்டாயம் 100% இரத்த சோகை நோய்க்கு தீர்வா அமையும். இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடைய.